ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் விளாக்ஸ். இப்போ போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு சிக்கனை வெட்டிட்டு அந்த சிக்கன்லேயே ஒரு டின்னரும் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். நான் ஒய்எம்சியை போயிட்டு அப்படியே அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே வந்தேன்னா அதனால தான் தலையெல்லாம் அப்படியே ஈரமாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, ஒய்எம்சியை போயிட்டு வந்தாச்சு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே டின்னர் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். ஸோ அதை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இது பிடிக்காது, பட் ஐம் சாரி, பட் ஐ ஜஸ்ட் வான் யூ கேஸ் டு நோ ஹவ் ஐ கட் த ஹோல் சிக்கன். பிகாஸ் சிக்கனை தனித்தனியாக வாங்கும்போது, ஒரு ஒரு பீஸாக வாங்கும்போது அது விலை அதிகம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு முழு கோழியாக வாங்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை செஞ்சால் இட்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால் ஓகே, வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்ப போய் பிரேமி ஸ்டைல்ல சிக்கன் கட்டிங் பண்ணிடலாம். வாங்க போலாம். ஓகே மக்களே, வாங்க இப்போ இந்த முழு கோழி வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா, இது மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டோரில் ஹலால் மீட் தாங்க. இது ஒன்று இங்கே வாங்குவேன், இல்லைன்னா இங்கே ஒரு லோக்கல் ஸ்டோர் இருக்குது அதில் வாங்குவேன், லோக்கலி ப்ரொடியூஸ்டில். அது இந்த ரெண்டு இடத்துல தான் வாங்குவேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நல்லா ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கால் தொட பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வெட்டணும். இங்கே வந்து இந்த சிக்கன் ஸ்கின் கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படி இழுத்துட்டு அந்த ஸ்கின்னை மட்டும் ஓட்டை போடுங்க போதும். அதை ஓட்டை போட்டுட்டு, அதாவது அதை ரெண்டு பக்கமும் நல்லா அப்படியே ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்கின்னை இது பண்ணிவிட்டு, இந்த பக்கம் ஒரு இழு, அந்த பக்கம் ஒரு இழு இழுத்தா கரெக்டாக வந்துடுங்க. அது ரெண்டு பக்கமும் இழுக்கும்போது மர மரம்னு இருந்துச்சுங்க, பார்த்தாக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் அப்படியே கட்டி ஆகி ஐஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ அதை தான் பார்த்தீங்க, அதை தூக்கி போட்டுட்டு இப்போ அப்படியே மேலே இருக்கிற அந்த சிக்கன் பிரஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த சிக்கன் பிரஸ்ட்டையும் கீழே இருக்க அந்த ஸ்பைன் இது இருக்கு இல்லைங்களா, அந்த தொடப்பீஸ் இருக்கிறதையும் ஆப்போசிட் சைடில் இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த நடுவில் அந்த முதுகு எலும்பு உடஞ்சிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சிக்கன் கிடைக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அதை அப்படி இழுத்துட்டு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிக்கன் இந்த ஸ்கின்னை வந்து அதை வந்து நான் வெட்ட போகிறேன், அதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம வெட்டிடலான்னு வச்சுக்கோங்களேன். வெட்டி அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். இதை வந்து நான் லாஸ்ட் நைட்டே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன், ஆனால் இன்னும் அந்த இது வந்து அன்ஃப்ரீஸ் ஆகலை, எல்லாம் இன்னும் ஃப்ரோசனாகவே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு செப்பரேட் ஆகி ரெண்டு பீஸாக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ண சிசர்ஸ் வந்து அது ரெகுலர் சிசர்ஸ் கிடையாதுங்க, ஃபுட் சிசர்ஸை அதை வச்சு தான் கட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க ஸ்கின் அவ்வளோ இதாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேர் அது பண்ணினாலும். ஸோ அதனால் அந்த இதில் இருக்கிற அந்த தொட பீஸாக அந்த பீஸில் இருக்க அந்த லெக் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஸ்கின்னை வந்து நான் எடுக்க போகிறேங்க, அதுதான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த லெக் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லெக் குவார்ட்டர்ஸ் போத் சைடு, இதை வந்து நல்லா நம்ம தனியாக ரோஸ்ட்டும் பண்ணலாம், ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணி இது அவனில் வச்சு அந்த மாதிரியும் எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாதாரணமாக ரொம்ப ஃபேன்சியாக அந்த மாதிரி இது பண்ணிலாம் செய்ய மாட்டேன், ஓரளவு பண்ணுவேன், பட் ரொம்ப அந்த ஃபேன்சியாக அதி இதையும் வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டுலாம் இருக்க மாட்டேங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சிக்கன், ஹாஃப் சிக்கன், ஒரு பக்கத்தோட அந்த இது நம்மளுக்கு நல்லா கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம க்ரில்லிங்கு, பார்பிக்யூ க்ரில்லிங் அந்த மாதிரி என்னன்னாலும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் கையில் நீங்கள் பார்க்குறது வந்து அதெல்லாம் எக்ஸஸ் ஃபேட்டுங்க, ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். நான் எடுத்துருவேன் யூஸ்வலாக எக்ஸஸ் ஃபேட், எல்லாமே ஸ்கின்னு எக்ஸஸ் ஃபேட்டு எல்லாமே நான் எடுத்துருவேங்க, சுத்தமாக எடுத்துகிட்டு தான் நான் இது பண்ணுவேன். பாருங்கள், நம்மளுக்கு அழகாக ஒரு நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை பார்பிக்யூவோ இல்லை க்ரில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு பீஸ் கிடச்சிச்சு, அதை அப்படி பண்ணலாம். இப்போ அதே பீஸை வந்து நான் வந்து சின்னதாக அந்த இது ட்ரம் ஸ்டிக்கை தனியாக, தைஸ் தனியாக நான் வந்து பிரிக்க போகிறேன், அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், அந்த இதில் இருக்கிற அந்த சிக்கன் லெக் ட்ரம் ஸ்டிக்கையும் தைஸையும் நம்ம பிரிக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், கத்தியெல்லாம் நம்ம இது தொடவே தேவையில்லைங்க. இது வந்து சிக்கன் அந்த பீஸ் அப்படியே கையில் எடுத்து அப்படியே ஒரு இழு இழுத்து ஒரு பாப் பண்ணால் போதும், புல் அண்ட் பாப், அது அப்படியே வந்துடும். அந்த போனை அந்த இதிலேருந்து பாப் பண்ண வாட்டி நீங்கள் வந்து சிசர்ஸ், ஃபுட் சிசர்ஸ் எடுத்து மீதி அப்படியே கட் பண்ணிடலாம். நீங்கள் எதையாவது கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, யூஆர் இதர் யூஆர் ஹிட்டிங் த போன் ஆர் சம் டெண்டன். இப்போ பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒரு லெக் குவார்ட்டர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த லெக் குவார்ட்டரை அதே மாதிரி வச்சு நம்ம வந்து க்ரில் பண்ணலாம், மேரினேட் பண்ணி ஸ்டவ் டாப்பில் வச்சு சாப்பிட்லாம். அந்த லெக் குவார்ட்டர்ஸ் பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடும் யூ புல் அண்ட் பாப், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது.
சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஃபுட் சிசர்ஸ் இருக்காது, அதனால் ஒன்றும் இது இல்லை. அதை வாங்கித்தான் இதை வெட்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நம்ம நைஃபு வச்சே அந்த மாதிரி வெட்டலாம், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அருமையாக ரெண்டு லெக் குவார்டர்ஸ் கிடச்சிருச்சு, அதையும் நம்ம வச்சு அப்படியே டின்னர் மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து இந்த மீதி இருக்கிற அந்த தண்டு வடைலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இதெல்லாம் நம்ம கட் பண்ணுறது. இது வந்து சாதாரணமாக எப்பயும் போல் நல்லா மீட் நைஃப் வச்சு அப்படியே கட் பண்ண வேண்டியதாங்க. இப்போ வந்து அந்த ரெண்டு லெக் குவார்டர்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கோழியை முன்னால் மேலே திருப்பிட்டு சிக்கன் பிரஸ்ட் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை எடுக்க போகிறேன். ஸ்கின்னு பாருங்கள், அப்படியே பாக்கெட் மாதிரி இருக்கும், அப்படியே உரித்தோம்னா கடகடன்னு நல்லா வந்துடும் வச்சுக்கோங்களேன். நான் எப்பயுமே அப்படி கை ஒரு கையை உள்ளே விட்டு அந்த மாதிரியும் எடுப்பேன், இல்லை அப்படியே பிரித்து வெட்டியும் எடுத்துருவேன். மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து கோழியில் வந்து ஸ்கின்னு அந்த ஃபேட் ரெண்டுமே போயிருக்கணும், அவ்வளோதான் இங்கே க்ரைட்டீரியா. அதனால் எப்படியோ ஒன்று எதையாவது இந்த பக்கம் எழுத்தோ அந்த பக்கம் எழுத்தோ அது ரெண்டையும் நான் அப்படி வெட்டிடுவாங்க. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே, சிக்கனோட அந்த நடுவில் அந்த நெஞ்சு எலும்பு ஸ்டர்னம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்லிட் போட்டுட்டு இப்படியே சைடில் இது பண்ணோம்னா அப்படியே வந்துடுங்க அந்த இது. ஆனால் இதை வந்து நம்ம கத்தி வச்சு தான் எடுக்கணும், அதை அப்படி எடுத்தால் தான் அந்த சிக்கன் பிரஸ்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கரெக்டாக கிடைக்கும். அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறத வந்து கத்தியில் அப்படியே இது பண்ணிவிட்டு ஸ்லிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மேலே வந்து சிக்கன் எடுத்து ஒரு பென் பண்ணணுங்க. பண்ணும்போது அந்த இது ஷோல்டரோடு வந்து அது அப்படியே அந்த சாக்கெட்லேருந்து வெளியில் வந்துடும். அது வெளியில் பெண்டாகி வந்ததும் நம்ம வந்து ஒரு நைஃபோ இல்லை கத்தியோ எடுத்து மீட்டை அப்படியே வெட்டி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக நல்ல ஒரு சிக்கன் பிரஸ்ட் கிடச்சிருங்க. இதே ப்ராசஸ் தான் அந்த பக்கமும் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அந்த ரெக்கையை வந்து இதில் சிக்கன் பிரஸ்ட்லேருந்து தனியாக எடுத்துகிட்ருக்குறேங்க. இப்போ நான் வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டேன், இப்போ அடுத்த பக்கம் எடுக்கிறேன். அடுத்த பக்கம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் விங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். முன்னால் வந்து பிரஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அப்புறம் விங்ஸ் எடுத்தேன், பட் ஆனால் இப்போ வந்து விங்ஸு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு பிரஸ்ட் எடுக்கிறேன். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், இதை ஒரே ப்ராசஸில் ஒரே இதில் இப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து சிக்கன் விங்ஸு ரெண்டு பக்கமும் இருந்து கட் பண்ணி ரெண்டு விங்ஸ் வந்தாச்சு. இதை நம்ம இப்போ தனியாக அகெயின் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அடுத்த பக்கம் இருக்கிற சிக்கன் பிரஸ்ட்டை அப்படியே கட் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து நல்லா ஸ்மூத்தாக பிரிஞ்சு வந்துருங்க, வந்துடுச்சுன்னா இவ்வளோதாங்க. இது பாருங்கள், நம்மளுக்கு இன்னொரு சைடு சிக்கன் பிரஸ்ட்டும் நல்லா கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம அந்த எலும்பு இது தாங்க இருக்கும், அந்த நெஞ்செலும்பு பின்னால் அந்த ஸ்பைனு அவ்வளோதாங்க இருக்கும், கழுத்து இதெல்லாம் வந்து நம்ம துண்டு துண்டாக வெட்டிக்க வேண்டியது தான். நம்ம மீட்டு வெட்டுற நைஃப்பில் வெட்டிட வேண்டியது தான், அவ்வளோதான். வேறு பெரிய விஷயமே இதில் கிடையாது. அந்த சிக்கன் பிரஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இடையில அந்த கார்ட்டிலேஜ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, நெஞ்செலும்பு அதெல்லாம் நைஃப்லேயே நல்லா வந்துடுங்க. ஒரு ஒரு ஸ்லிட் போட்டுட்டு மீட் வெட்டுற நைஃப் எடுத்து ஒரு அழுத்த ஒரு தட்டு தட்டினோம்னா எல்லாம் வந்துடும், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் இப்படி பொடிப்படியாக வெட்டிக்கணும். இந்த நெஞ்செலும்பு இந்த ஸ்பைன் இதெல்லாம் வந்து சிக்கன் கறிக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை கறிக்கி வச்சுப்பேன். மற்றதெல்லாம் வந்து சைட் டிஷ் மாதிரி பிள்ளைங்களுக்கு சாலடுக்கோ இல்லை சாண்ட்விச்சுக்கோ அந்த மாதிரிலாம் மற்ற இதை வச்சுப்பேங்க. நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே ஓரளவு நல்லா கட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி பீஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2 சிக்கன் பிரஸ்ட், 2 விங்ஸ் அண்ட் தென் 2 லெக் குவார்டர்ஸ், சூப்பராக வந்துருச்சுங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து சிக்கன் கறிக்கான மீட்டு, சூப்பு இல்லைன்னா கறி அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த இது இதெல்லாமே வந்து எலும்போடு சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்க, இதுதாங்க பிரேமி ஸ்டைல் சிக்கன் கட்டிங். ஒரு முழு கோழி இப்படி தான் நான் கட் பண்ணுவேன். இந்த சிக்கன் பிரஸ்ட் எடுத்து உள்ளே வச்சுடுவேன். அந்த கால் ரெண்டையும் பசங்க அழகாக ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ணிடுவேன். மற்றதெல்லாம் ஏதாவது பண்ணோம். பாப்பா இன்றைக்கி வீட்டில் இருக்க மாட்டா, ஸோ அவளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நான் என் குக்கிங் ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, பாய், சி யூ ஆல் லேட்டர். சிக்கனை கட் பண்ண வேகத்தில் ஒரு சிக்கன் இது செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்னு இருக்குது. அது என்னன்னு நான் கடைசியில் இது பண்ணி காமிக்கிறேன். இது ரெசிப்பியாக நான் பண்ணேன், சிக்கன் வெட்டினதுனால அந்த பிரஸ்ட்டை மட்டும் ரெண்டையும் எடுத்து இப்படி பிடிப்பிடியாக முன்னாடிக்கி ஒரு டிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா, அப்புறமா என்னன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு நாளைக்கு ரெசிபி போடலாம்.
ஓகேங்க. இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து டின்னர் செஞ்சுட்டேன். அந்த சிக்கனை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து சைனீஸ் ஸ்டைலில் சிக்கன் செஞ்சேன். பட் அதில் வந்து கார்ன் ஸ்டார்ச் கிடையாது, ப்ளெயினாக தான் செஞ்சேன். செலரி, கேரட்ஸ், அப்புறம் குக்கும்பர் அண்ட் ஸ்லைஸ்ட் அனியன்ஸ், அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ஹவு டு சே லைக் கார்லிக் ஆலிவ் ஆயில் டோஸ்டட் நூடுல்ஸ், ஓகேவா? அதுதான் இப்போ இங்கே இருக்குது. இதை வச்சு தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி டின்னருங்க. இது ஆக்சுவலாக பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் இருந்து வரல, பாப்பா காலேஜ்லேருந்து வந்துட்டு எனக்கு இப்போவே வேணும், பிகாஸ் ஐ வாண்ட் டு ஈட் நவ் பிகாஸ் ஐ ஹாவ் டு கோ டு த ஸ்டடி ஹாலாக என்னமோ சொன்னால் குரூப் ஸ்டடி இருக்குது அவளுக்கு காலேஜில். ஸோ ஷி ஹஸ் டு கோ பேக் பை 6 o'clock ஆர் 5:30. ஸோ அதனால் அவளுக்கு நல்லா இதாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா டீ பிள்ளைங்களுக்காக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த போல் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இது வந்து நான் இன்றைக்கி எதுவும் ரெசிப்பியாக நான் போடல, உங்களுக்கு ரெசிபி வேணும்னா இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு நான் எப்படி இந்த போல் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது தாங்க அந்த பாஸ்டா வெஜிடபிள் சிக்கன் போல்ன்றது. நான் வந்து பாஸ்டா, கேரட்ஸு, செலரி, கொஞ்சம் அனியன், கொஞ்சம் இது சிக்கன், அப்புறம் குக்கும்பர். இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு டொமேட்டோவும் ஸ்லைஸ் பண்ணி போடுவேன், ஏன்னா வந்து அதுவும் இந்த காம்பினேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு டின்னர் கொடுத்த மாதிரியும் இருக்கும், சாலட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இது என்னோடய அனதர் டின்னர் ஐடியா. இது கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் தான் வேணும்னா நான் அப்புறமா போடுறேங்க. இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு சும்மா அந்த சிக்கனை வெட்டினதுனால அந்த சிக்கன் பிரஸ்ட் எடுத்து இது பண்ணேன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாஸ் ஷேரிங் யூ கைஸ் வாட் ஐ டிட் ஃபார் டின்னர். ஸோ அவ்வளோதான். Okay, I hope you all enjoyed this video, and I will see you all in the next video. Until then, keep on growing, keep on shining, be well, stay well, and enjoy. Bye.